ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் சொல்லும் பொழுது ஒரு பெரும் சந்தோஷமா இருக்குது. நிறைய பேருக்கு சொல்றோமே, நிறைய பேர் இன்னைக்கு பயன்படுத்திருப்பா, இன்னைக்கு பூஜை பண்ணியிருப்பாள்ல. அன்னைக்கு காலையில சொல்லுவேன், திருப்பி சாயந்தரம் யோசிச்சு பார்ப்பேன், இன்னைக்கு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். அது உண்மைதாங்க. உண்மையாவே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த காரியம் ஒன்று சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏற்கனவே அதுக்குண்டான முழு முயற்சி எடுத்து பயன்படுத்தி அது சக்சஸ் ஆனவங்க விஷயத்தை பார்த்து தான் நம்ம வந்து பல பேருக்கு இதை சொல்கிறோம். அவ்வளோ சிறப்பானது. நிறைய பேர் இப்போல்லாம் நினைக்கிறது உண்டு, சார் நான் முந்தையெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருப்பேன், இப்போல்லாம் கோயிலுக்கு போக முடியறதில்ல, நான் வீட்டில் நல்லா பூஜை பண்ணிட்டு இருப்பேன், இப்போல்லாம் பண்ண முடியறதில்ல, திருப்பி நான் பழைய மாதிரி இருக்கணும் சார், ஆரம்பிக்கணும் சார், நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நானே சொல்லியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் பார்க்குறவங்களுக்கு இனிமே அந்த வார்த்தை வராது. இனிமேல் ரெகுலர் ஆகிறதுக்கு சார் திருப்பின்னு அந்த பழைய விஷயத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், திருப்பியும் உங்களுக்கு பழைய சக்ஸஸ் வந்துடும். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, இதோ அதை பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பிரதோஷம் கூட இருக்குது, நம்ம கோயிலுக்கு போக முடியறது கிடையாது, நம்ம வந்து வெளியில் வர்றது கிடையாது, அதாவது வேலையில் இருப்போம், தொழிலில் இருப்போம். நான் என்ன பண்ணுறது, எப்போவுமே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாக்கெட்டில் வந்து அந்த சுவாமியினுடைய படம் வச்சுக்கிற வழக்கங்கள் இருந்தால் வச்சுக்கோம், அடிக்கடி எடுத்து பார்க்கும், இல்லை முன்னாடி வச்சுருவோம். ஒரு 11 தடவை நீங்கள் என்ன சுவாமியை முன்னாடி வச்சுருக்கேன், முருகப்பெருமானா சிவபெருமானா, கண்ணை மூடி அந்த இடத்துல யார் இருக்கா இல்லை சத்தமாக சொல்கிறதுனா சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சப்போஸ் நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டுருக்கேன் சார், அப்படின்னா கூட நான் வாகனத்தில் உட்காந்துட்டுருக்கேன் சார், ஓட்டும் போது பண்ணப்படாது, நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கலோ ஆஃபீஸ்லேயோ இப்படி கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த சுவாமியை நினச்சி மனசார இந்த சுவாமி நாமத்தை மனசுக்குள்ளே சாண்ட் பண்ணு. முருகா நம சிவாய் பெருமாளே அப்படின்னு மனசார வேண்டும். இப்படி ஒரு 11 தடவை அந்த நாமத்தை சொல்லு, உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும், உங்களுக்குள்ள ஒரு சாந்தம் வரும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கோ, குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோ, மனசார அந்த சுவாமி படத்தை திருப்பி ஜோப்புக்குள்ள வச்சுக்கோ. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றம் இருக்கும். அன்றைக்கி பிரதோஷ வேலையில் நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேனால சுவாமி கும்பிட முடியல அப்படிங்கும்போது உட்காந்து இந்த மந்திரத்தை ஜபிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு 11 தடவை சொன்னால் போதும், பெரிய மாற்றம் தெரியும். ஒரு இடத்துல பூஜை பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், சார் இந்த யாத்திரை அங்கே வந்து ரிஷிகேஷ் ஹரித்வார் கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற யாத்திரைகள் பண்ணணும்னு நினச்சி எத்தனை வருஷம் தடங்களாச்சு தெரியுங்களா, இன்னைக்கு தான் நடந்தது. அப்போ அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, அவர் கிட்டத்தட்ட அந்த பூஜை பண்ணி கொடுக்குறவருக்கு 88 வயசு, அவர் சொன்னார், அம்மா ஒன்றும் பெருசில்லை, உங்களுக்கு இந்த யாத்திரை பெரும் புண்ணியம், எங்கேயும் போக முடியலையா, அந்த சுவாமியை நினைங்க, அந்த சுவாமியை நினச்சி உட்கார்ந்த இடத்துல வேணுங்க, உங்களுக்கு நின்ன இடத்தில் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதுதான் நீங்கள் இந்த கோயிலுக்கு போக முடியலையா, மனசார வேண்டிக்கும், மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த இடத்துல பெருமாள் வந்துடுவார். அவர் சொன்ன அதே விஷயத்தை தான் நம்ம ஆன்மீகத்தை அவள் சொல்லியிருக்கேன். உண்மை நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதங்களில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் நடந்திருக்கு. அதே போன்று பக்தியிலையும் நீங்கள் வேண்டும் பொழுது நீங்கள் வேண்டும் வரத்தை கொடுக்கக்கூடிய பெருமாளாக அவர் இருப்பார். ஆக இன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷத்துலேயும் சரி, அதே மாதிரி நீங்கள் என்ன சுவாமியை வேண்டாலும் அந்த சுவாமியை நீங்கள் நிற்கிற இடத்துல உங்களுக்கு உடனே அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரார்த்தனையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கணும். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாவத் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.